உலகம் உறவுகளுக்கு வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய நடவடிக்கை அதிர்ந்து கொண்டிருக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரச உத்தியோகத்தர்கள். 45 வருட அரசியல் வாழ்க்கையில் இருந்து விடைபெறுகின்றார் மஹிந்த ஜாப்பா. அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், தன்னுடைய அரசியலில் தான் தோற்றதே இல்லை, தான் எந்த விதமான சட்டவிரோதமான செயல்களையும் செய்தது இல்லை, என்னுடைய அரசியலில் இருந்து நான் ஓய்வு பெறுகிறேன் என்று கூறியிருக்கின்றார். அதே போல மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கின்றது, நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதிக்கு சவால் விடுத்திருக்கின்றார். நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதிக்கு ஏன் சவால் விடுத்தார் என்று சொன்னால், ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கும் முன்னர் தன்னுடைய தேர்தல் கூட்டங்களில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் பாரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே கடந்த காலங்களிலும் அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அதற்காகத்தான் நாமல் ராஜபக்ச அவர்கள் தற்பொழுது கூறியிருக்கின்றார். ஏலும் என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் மோசடி செய்த விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் உறுதிப்படுத்தட்டும், ஆதாரங்களை வெளிப்படுத்தட்டும், நான் சவால் விடுகிறேன், நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, நிதியை நாங்கள் மோசடி செய்யவில்லை என்பது போல நாமல் ராஜபக்ச அவர்கள் சவால் விடுத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாமாகவே விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் அரசியலில் இருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாங்கள் இம்முறை தேர்தல் கேட்கவில்லை என்று தமிழர் தரப்பில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலகி இருக்கின்றார்கள். சரி, தமிழர் தரப்பில் மட்டும்தான் விலகி இருக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை, பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்களும் அவ்வாறு விலகி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தான் மஹிந்த ஜாப்பாவும் விலகி இருக்கின்றார். ஜனாதிபதியுடைய அதிரடி நடவடிக்கைகளுக்கு எதிராக தற்பொழுது பல கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான கருத்து தான் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது. ஜனாதிபதியின் அன்னையின் பூட்டப்பட்ட வீட்டிற்கு போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பினை நீக்கி இருக்கின்றார். ஏன் தன்னுடைய தாயின் பூட்டப்பட்ட வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தார் என்ற விமர்சனங்களும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை பார்க்கும் பொழுது ஜனாதிபதியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அவருடைய எதிர்த்தரப்புகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. எவ்வாறு இந்த சவால்களை ஜனாதிபதி இனிமேல் எதிர்கொள்ள போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.